ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து படிப்பெல்லாம் போயிட்டுருக்குதா தொடர்ந்து படிச்சுட்டு இருங்க நம்ம சேனலில் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் யூ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் தொடர்ந்து பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் ஷார்ட்கட்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருப்போம் அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த வின்னிங் மார்க் அப்படின்னா ஒரு பத்து மார்க் அப்படின் போது அந்த பத்து மார்க் கண்டிப்பாக நம்ம இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகத்தான் செய்யும் உங்களுக்கு வந்து டவுட்டே இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டு போகிறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் நாங்கள் இருக்கிறோம் நம்பி படிங்க நல்லா பாருங்கள் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டென்த்து சோசியல் சயின்ஸில் லெசன் ஃபோர் பார்க்க போகிறோம் லெசன் த்ரீ லெசன் டூ லெசன் ஒன் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவுடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரவை முன்வைத்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் பொதுவுடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க அதாவது வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க ஒரு கொள்கை வரவை முன்வைத்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ட்ரூமேன் ட்ரூமேன் தான் இது மாதிரி பண்ணியிருக்காரு எப்படி பண்ணியிருக்காரு பொது உடைமை ஒரு கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரவை முன்வைத்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ட்ரூமேன் இது எப்படி ஆவச்சுக்கலாம்னா பொது உடைமை கொள்கை பொதுவாக வந்து ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதுல ஒரு உண்மையான மனுஷன்பா அப்படின்ற மாதிரி தான் ட்ரூ மேன் ட்ரூ மேன் ட்ரூனா உண்மை உண்மையான மனுஷன் ட்ரூமேன் அப்படின்றது தான் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ட்ரூமேன் நெக்ஸ்ட் சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்பொழுது நடைபெற்றது சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது நடைபெற்ற நகரம் எதுனா பீகிங் பீகிங்கில் தான் நடந்திருக்கு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பீகிங்ல நடந்திருக்குது எப்படி அப்படின்னா மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு இது எப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா மக்களும் அரசியலும் கலக்கிறாங்க எப்படிப்பா கலக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படிலாம் கலக்கலை ஒன்று ஒன்பது நாலு ஒம்பது ஏழு ஒம்பது அப்படின்ற மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது தான் சொல்கிறேன் ஒன்று ஒம்பது நாலு ஒம்பது அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பாக கலக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படி கலந்துக்கிறாங்க அப்படின்னா பீகிங் அப்படின்னா பிகு பண்ணாமல் எல்லாேருமே வந்து கலந்துக்கிட்டு அந்த மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்றாங்க என்ன மாநாடுப்பா செப்புப்பா அப்படின்னா செப்டம்பர் தான் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு செப்பிட்டோம் அதாவது செப்டம்பர் ஒன்று ஒன்பது நாலு ஒன்பது அப்படின்றது தான் செட்டப்பா செட்டு செட்டாக நடந்துக்கிறாங்க பிகு பண்ணலை எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க எங்கே சீனாவில் நெக்ஸ்டு அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடு அதன் ஐரோப்பிய நேச நாடுகள் இதெல்லாம் சேர்ந்துட்டு சோவியத் நாட்டோட ஆக்கிரமிப்பை தவிர்க்கிறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா இதோ வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அதாவது நேட்டோ அப்படின்றாங்க வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு இதுதான் ஏற்படுத்தியிருக்காங்க அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பு தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் என்னன்னா வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அதாவது நேட்டோ அப்படின்றாங்க இது எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் அவங்க பிரெஞ்சு அவங்க நேச நாடுகளும் அலட்டிக்காம அதாவது வந்து சோவியத் நாட்டோட ஆக்கிரமிப்பு தவிர்த்துட்டாங்க அலட்டிக்கவே இல்லை அசால்ட்டா அதை வந்து ஹேண்டில் பண்ணி போயிட்டாங்க அலட்டிக்கவே இல்லை அப்படின்ற அட்லாண்டிக் அலட்டிக்கவே இல்லை அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது வடக்கு வியட்நாம் இருந்துச்சு தெற்கு வியட்நாம் இருந்துச்சு இது எப்போ ஒன்று சேர்ந்தது அப்படின்னா எப்போ இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வடக்கு வியட்நாமும் தெற்கு வியட்நாமும் ஒன்று சேர்க்கப்பட்டது இது எப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா இப்போ வடக்கு எழுபத்தாறுக்கு மட்டும் சொல்கிறேன் அதாவது வந்து வடக்கு அப்படி ஏழாம் நம்பர்னு வச்சுக்கோங்க தெற்கு ஆறாம் நம்பர்னு வச்சுக்கோங்க அப்படி லயனை எடுக்கிறாங்க அதாவது வந்து ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்ற மாதிரி லயனாக எடுக்கிற மாதிரி வடக்கு ஏழாம் நம்பரு தெற்கு ஆறாம் நம்பரு ஏழு ஆறு எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இப்போ நம்ம இதை எப்படி லிங்க் பண்ணுறோம் இதுக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சருக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படிலாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இது வந்து நம்ம ஷார்ட்கட்டு உங்கள் மைண்டில் செட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுற விஷயம்தான் மைண்டில் டக்குன்னு செட் ஆயிரும் எக்ஸாம் போகிறீங்க உக்காடுறீங்க வடக்கு மற்றும் தெற்கு வேட்னம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது ஆமாம் வரிசையாகத்தான் வந்தாங்க ஏழாம் நம்பர் வந்தாங்க அப்புறம் ஆறாம் நம்பர் வந்தாங்க ரைட்டு அடுத்து என்ன வந்திருப்பாங்க அஞ்சா நம்பர் தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எழுபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு வார்சா ஒப்பந்தம் சோவியத்தின் பிளவை முடிவுக்கு கொண்டு வந்த ஆண்டு எது வார்சா ஒப்பந்தம் சோவியத்தின் பிளவை சோவியத்து பிளவு பிளவாகுது பார்த்தீங்களா உடையிற கண்டிஷனை முடிவுக்கு கொண்டு வந்த ஆண்டு எது அப்படின்னா எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அது எப்படி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னம்னா வார்சா ஒப்பந்தம் வந்தாச்சாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் லயனாத்தே வந்தாங்க வந்தாச்சப்பா வந்துட்டாங்க ஒப்பந்தத்துக்கு வந்தாச்சா வந்துட்டாங்க எப்படி வந்தாங்க லயனாத்தே வந்தாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற மாதிரி தான் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நவீன சீனாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா டாக்டர் சன்யாட்சன் டாக்டர் சன்யாட்சன் சன் இதை எப்படி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னம்னா நவீன சீனாவின் தந்தைன்றாங்க ஆனால் அவர் பேரில் பார்த்தா சன் இருக்குது அவர் எந்த காரில் வராரு சென்ல வராரு சென் காரில் வராரு அவர் பேர் சன் இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்க சீனாவின் தந்தைன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஈஸியாக இருக்கா நெக்ஸ்ட்டு மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைப்பு பத்தொன்பது பதினெட்டில் எந்த பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டது மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைப்பு பத்தொன்பது பதினெட்டில் எந்த பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டது எந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பல்கலை பீகிங் தான் நிறுவப்பட்டது பீகிங் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டது இது எப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதாவது வந்து ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க பீகிங்ன்றது விஷயத்துக்கு தான் சொல்றேன் ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க மார்க்சிய கோட்பாட்டை அறிகிறதுக்கு இந்த பல்கலகத்திலிருந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க போங்க அந்த கோட்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் ரொம்ப பிகு பண்ணிக்க வேண்டாம் மார்க்சிய கோட்பாட்டை அறிகிறதுக்கு பீகிங் பல்கலைக்கழகத்துக்கு போங்க அந்த கோட்பாட்டை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் இது எப்படிப்பா அப்படின்னாக்கா வரிசையை டோக்கன் கொடுத்துருவாங்க எந்த ஆண்டு அப்படின்றது தான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் வரிசையை டோக்கன் கொடுத்துக்கிறாங்க கொடுத்துருவாங்க நீங்கள் பிகு பண்ணிக்காதீங்க பீகிங் பல்கலைக்கழகம் பிகுப் பண்ணிக்காதீங்க பத்தொம்போது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சுன்னு வரிசை டோக்கன் இருக்கும் நீங்கள் பத்தொம்பதில் நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து பதினெட்டில் உட்காந்துக்கட்டும் அப்புறம் பதினேழு பதினாறில் யார் அப்படி பதினெட்டு தொள்ளாயிரத்தி மார்க்சிய கோட்பாடு பீகிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு நிறுவிருக்காங்க டாக்டர் சன்யாட்சனின் மறைவுக்கு பின்னர் கட்சியின் தலைவராக இருந்தவர் யார் டாக்டர் சன்யாட்சன் இறந்துட்டாரு அவருக்கு பின்னாடி தலைவராக யார் வந்தார் அப்படின்றது யார் வந்தார் இவர் ஷேக் சியாங்கே ஷேக் இவர் தான் வந்திருக்கிறாரு இதை எப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கிற போறப்பா அப்படின்னம்னா லிங்க் பண்ணிக்கிருவோம் ஈஸி தான் அதாவது டாக்டர் சன்னியார் சன் இறந்துட்டாரு அப்ப என்ன பண்றாங்கன்னா அவர் இன்னொருத்தர் வர்றாரு வந்தவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கட்சிக்காரங்க யாருமே ஷேக் ஆயிராதிங்க ஷேக் ஆயிடாதீங்க நான் வந்துட்டேன் நான் பார்த்துக்கறேன் ஷேக் ஆயிராதிங்கே ஷேக் ஷேக் ஆயிடாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் திறந்தே இருந்த ஒப்பந்தம் எது அப்படின்னா அமைதி அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அறப்பு நாடுகளுக்கு ஓப்பனாகவே இருந்துச்சான் அந்த ஒப்பந்தம் வந்து ஓப்பனாகவே இருந்துச்சான் அமைதியும் பாதுகாப்பை விரும்புகிறீங்களா வாங்க அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி எந்த ஒப்பந்தம் அப்படின்னா சென்டோ அல்லது பாக்தாத் ஒப்பந்தம் சென்டோ ஒப்பந்தம் அல்லது பாக்தாத் ஒப்பந்தம் இதை எப்படி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னம்னா அமைதியும் பாதுகாப்பை விரும்புகிறீங்களா அங்கு சென்றுங்க அங்க போயிருங்க நீங்க எல்லாம் அங்க போயிருங்க நீங்க அமைதியும் பாதுகாப்பு விரும்புறீங்களா விரும்புறோம் அப்ப அங்க போயிருங்க நீங்க ஆமா நாங்களும் தான் அப்ப அங்க போயிருங்க சென்றுருங்க சென்றோம் அப்படின்னா சென்றுருங்க அங்க போயிருங்க சென்றுருங்க அப்படின்னா அது பார்த்தா அப்படின்னா பாத்துக்கோங்க தான் அமைதியும் பாதுகாப்பு விரும்புறதுக்கு ஓப்பனா திறந்தே வச்சிருக்கிறாங்க அங்க போய்க்கோங்க பாத்துட்டீங்களா பார்த்தா பாத்துக்கோங்க அங்கதான் இருக்கு போய்க்கோங்க சென்ட்ரோ சென்றுருங்க பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்டிருந்த ஒப்பந்தம் யார் துருக்கிய அரபு தான் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருந்த ஒப்பந்தம் எது அப்படின்னா வெர்செல்ஸ் உடன்படிக்கை வெர்செல்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா துருக்கிய அரபு பேரரசத்தை ஏற்படுத்தணும்னு வெறுமனே ஒரு செயலையே ஈடுபட்டு இருக்காங்க என்ன என்னத்துக்கு அந்த செயலில் ஈடுபட்டு இருக்கீங்க துருக்கிய அரபு பேரரசை நாங்கள் ஏற்படுத்த போறோம் அதுக்கு தான் வெறுமனே இந்த செயலில் ஈடுபட்டு இருக்கோம் வெறுமனே செயல் அப்படின்னா வெர்செல்ஸ் அப்படின்றது தான் வின் பிளஸ் வின் அகாடமியின் நெக்ஸ்ட் நேட்டாவில் ஜெர்மனி இணைந்த ஆண்டு எது நேட்டாவில் ஜெர்மனி இணைந்த ஆண்டு எது அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நேட்டாவில் ஜெர்மனி இணைந்த ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது எப்படி ஆகு வச்சுக்கலாம் அப்படின்னம்னா நோட்டாவில் மணி அடிக்குமா அடிக்கும் மணி நோட்டாவுக்கும் மணி அடிக்கும் நோட்டாவில் நம்ம ஓட்டு போட்டா கூட நடக்கும் பீப் சவுண்ட் வரும்ல வரும் நோட்டாவில் ஜெர்மனி மணின்னு வச்சுக்கோங்க நேட்டாவில் ஜெர்மனி இது எப் சேருது அப்படின்னாக்கா மணி எப்படி படிக்கும் ஒரு பீப் சவுண்ட் தான் நம்மளுக்கு வரும் ஓட்டு போடும்போது அப்படின்னா இங்க டைம்ஸ் பீம் 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 பைட்டம்ஸ் அடிக்கும் அப்புறம்பா மறுபடியும் பைட்டம்ஸ் அடிக்கும் அப்புறம்பா மறுபடியும் அப்படின்ற மாதிரி தான் நேட்டாவில் ஜெர்மனி இணைந்த ஆண்டு எதுனா டபுள் ஃபைவ் 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 அப்புறம்பா ஃபைவ் ஃபைவ் இப்படி அடிச்சுட்டே இருக்கும்பா அப்படின்ற மாதிரி தான் நோட்டாவில் மணி அடிக்கும் எப்படி அடிக்கும் ஃபைவ் 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 டைம் அடிக்கும் அப்புறம் ஃபைவ் ஃபை ஃபை டைம் அடிக்கும் அப்புறம் ஃபைவ் டைம் அடிக்கும் அப்படியே அடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு தான் டபுள் ஃபை நேட்டாவில் ஜெர்மனி இணைந்த ஆண்டு எது அப்படின்னா டபுள் ஃபைவ் நோட்டாவில் ஓட்டு போட்டு ஜெர்மனி மணி அடிச்சு ஓட்டு போட்ட ஆண்டு அப்படி கூட யோசிச்சுக்கும் டபுள் ஃபைவ் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் எந்த நகரில் அமைந்துள்ளது ஐரோப்பிய குழுமம் இருக்கு அதுல ஹெட் ஆஃபீஸ் தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்க இங்க தான் இருக்கு எங்க இருக்கு இதோ இங்க தான் இருக்கு பிரஸ்லெஸ் பெல்ஜியத்தில் இருக்கு பிரஸ்லஸ் பெல்ஜியம் இதை எப்படி நம்ம யாபம் வச்சுக்கலாம் அப்படின்னம்னா ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னாக்க பிரஸ்லஸ் அதாவது வந்து ஐரோப்பிய குழுமம் அது பெரிய ஐரோப்பிய குழுமம் அடேங்கப்பா பெரிய குழுமம்டா அப்படின்ற மாதிரி தான் அடேங்கப்பான்ற மாதிரி தான் ஐரோப்பியா அப்ப பிரஸ் தானே ஆரம்பிச்சிருப்பாங்க பிரஸ் ஆரம்பிக்கும் போது என்ன எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க பெல் அடிச்சு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க பிரஸ்லஸ் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆரம்பிச்சிருக்காங்க பெல் அடிச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க பெல்ஜியம் பெல் அடிச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க எங்க அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி ஐரோப்பியா குழுமம் அடேங்கப்பா ஐரோப்பியா அப்படின்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் ஐரோப்பிய இணைவை உறுதி செய்ய பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் எது ஐரோப்பிய வந்து இணைகிறாங்க அதை உறுதிப்படுத்துறதுக்காக பிப்ரவரி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கையெழுத்திட்ட ஒப்பந்தம் எது அப்படின்னா மாஸ்டிக் ஒப்பந்தம் மாஸ்டிக் ஒப்பந்தம் ஐரோப்பியனால நம்ம தான் நினைக்கிறோம் அப்ப என்ன ஒரு மாசா தான் இருக்கும் ஒப்பந்தம் போடுமே அதுலயே ஒரு டிரிக்வஸ்ட் தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஐரோப்பானால நம்மளுக்கு அடையப்பா ஐரோப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு அது வந்து மாசா தான் ஒப்பந்தம் போட்டுருக்காங்க இணையும் போது ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க மாஸ் ட்ரிக் ஒரு ட்ரிக்கு வச்சிருக்காங்க அப்ப ரெண்டு விஷயம் இருக்கா மாசு ட்ரிக்கு அப்ப ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இங்கே பாத்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி தான் அப்ப இது எப்படிப்பா அந்த ஒப்பந்தத்தை எப்படிப்ப அடைஞ்சாங்க அப்படின்னாக்க ஏழு நாளும் உட்காந்து பேசி இணையவர்களுக்கு ஏழு நாள் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் பிப்ரவரி ஏழு மாசு ட்ரிக்கு ரெண்டு அதாவது பிப்ரவரி ஏழு நாளும் உட்காந்து பேசி தான் சும்மா போன உட்காந்துருவோம் அப்பா அப்படிலாம் கிடையாது உட்காந்து ஏழு நாளும் பேசிருக்காங்க அதோட பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க அதே ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்படி வச்சுக்கலாம் அது ரெண்டு தான் நாள் ரெண்டு தான் தொண்ணூத்தி ரெண்டு நாள் ரெண்டு தான் ரெண்டுக்கு தான் மாஸ் ஒன்று ட்ரிக் ஒன்று அவ்வளோதான் மாஸ் ட்ரிக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கு வின் பிளஸ் வின் அகாடமின் நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக டாக்டர் சன்னியாட்சன் சிங்மன் அன்வர் சாதத்து ஹோ சீமின் நிக்கோடியின் டிஎம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெற்கு வியட்நாம் ஹோமிங் டாங் கொரியா எகிப்து வடக்கு வியட்நாம் இதை தான் நம்ம பொறுத்த போகிறோம் பொறுத்திருவோமா பொறுத்திருவோம் ஒன்றுக்கு பி ஆன்சர் ரெண்டுக்கு சி ஆன்சர் மூணுக்கு டி ஆன்சர் நாலுக்கு இ ஆன்சர் அஞ்சுக்கு எப் ஆன்சரா அப்படின்னா இல்லை அஞ்சுக்கு ஏ ஆன்சர் ஒன்றுக்கு பி ரெண்டுக்கு சி மூணுக்கு டி நாளைக்கு இ அஞ்சுக்கு ஏ ஆன்சர் இது எப்படிப்பா லிங்க் பண்ண போகிறேன் ஆன்சரை மட்டும் காட்டினேன்னா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா இந்த ஆவாதுங்க இது இவ்வளவு தான் இதில் வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம் டாக்டர் சன்னியாட்சன் ஒன்றுக்கு பி ஹேமிங் டாங் டாக்டர் சன்னியாட்சன் அப்போ என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லை சன்னு சூரியனோடு வச்சுக்கோங்க சன்ன காமிங்க அப்படின்றது சன்யாட்சன் ஹேமிங் டாங் ஹோமிங் டாங் சன்னை காமிங்க ஹோமிங் அப்படின்ற மாதிரி தான் சன்ன காமிங்க ஒன்றுக்கு பி ஓகே பரவாயில்ல ஆ ஒரு மாதிரி கிடைச்ச மாதிரி தான் நெக்ஸ்ட் சிங் மென் ரி சிங் மென் ரி அப்படின்றதுக்கு கொரியா சிங்கம் யாரு கொரியா சிங்கம் அப்படின்ற மாதிரி தான் வட கொரியா தென்கொரியா ரெண்டும் சிங்கம் மாதிரி அப்படி நிக்குது அப்படின்ற மாதிரி தான் சிங்கம் ஆறுக்கு ஆறு இல்லைன்ற மாதிரி சிங் மென் ரி கொரியா நெக்ஸ்ட் அன்வர் சாதத் அதுக்கு வந்து மூணுக்கு வந்து டி ஆன்சர் எகிப்து அன்வர் சாதத் இதை எப்படி சாதத்தை வச்சுக்கலாம் சாதத்தை எகிரக்கூடாது சாதத்தோட சண்டைப்படக்கூடாதுன்றத அன்வர் சாத சாதத்தோட எகிரக்கூடாது சாதத்தை எகிரக்கூடாது அவ்வளோதான் எகிப்து அன்வர் சாதத் எகிப்து ஹோசி மின் அப்படின்னாக்க வடக்கு வியட்நாம் ஹோசி மின் வடக்கு வியட்நாம் இதை எப்படி ஆவச்சுக்கலாம்னாக்கா மின்சாரம் மின்சாரம் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து மின்சப்ளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுனால வடக்கு தான் கிடைக்கிது கோசி மின் மின்ன்றது மின்சாரம் எங்கிருந்து கிடைக்குது வடக்கு தான் கிடைக்குது வேப்பா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிக்கோடியம் இதுக்கு வந்து ஏ ஆன்சர் தெற்கு வியட்நாம் இது எப்படி ஆக வச்சுக்கலாம் நிக்கோடியம் தெற்கு வியட்நாம் இது எப்படி ஆக வச்சுக்கலாம்னா நிக்கிறோம்ல இந்தியாவில் தெங்கோடியில் நிக்கிறது யாரு நம்ம தானா அப்படின்னா நிக்கோடியம் எங்க நிக்கிறோம் தெற்குல நிக்கிறோம் தமிழ்நாடு எங்க நிக்கிது தெற்க நிக்குது அப்படின்ற மாதிரி தான் வியப்பா இருக்குல்ல ஆமா வியப்பா இருக்கு டாக்டர் சன்னியாட்சன் அப்படின்னா கோமிங்டாங் டாங் சிங்மென்ட்ரி அப்படின்னா கொரியா அன்வர் சாதத்தை எகிரக்கூடாது எகித்து ஹோசி மின் மின்சர் எங்க இருந்து வடக்கு இருந்தா வருது வே பாருக்குப்பா நிக்கோடியம் அப்படின்றது தெற்கு வியட்நாம் நிக்கிரம்ல எங்க தக்க விய பாருக்குப்பா சாம அப்படின்ற மாதிரிதான் இருக்கு வின் ப்ளஸ் வின் அகாடமியின் நெக்ஸ்ட் அபினி போர்கள் நடைபெற்ற ஆண்டு எவை ஈஸி அபினி போர்கள் நடைபெற்ற ஆண்டுகள் எவை அப்படின்னாக்க ரொம்ப ஈஸி அது எப்படி வச்சுக்கலாம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இதை நம்ம லிங்க் பண்ணிக்கிற போகிறோம் அபினிப்போர்கள் அது ஒரு புகையில புகையில் என்னும்போது கொஞ்சம் போதையில் இருக்க மாதிரி தான் போதையில் இருக்க எப்படின்னா போதையில் தான் இப்போ உண்மை பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் எப்படின்னாக்க பதினாறு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு அப்படின்ற மாதிரி தான் லைனாக போகுது பதினாறு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு அப்படி வரிசையாக போயிட்டே இருக்குது இது எப்படி யா வச்சுக்கலாம் அப்படின்னம்னா அவ்வளோதான் செட்டப்பாக யாக வச்சுக்கணும் அபினிப்போர்கள் அப்படின்னா ஒரு போதையில் இருப்பாங்க செட்டப்பாக இருப்பாங்க

பிரிட்டிஷ் கால்வாய் அதை தேசிய மயமாக்கியவர் யார் அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு லிங்க்கு யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாசர் தான் பண்ணியிருக்காரு இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னம்னா அந்த கால்வாய் வந்து ரொம்ப மோசமாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் கால் நாசர்னா கொஞ்சம் நாசமாயிடக்கூடாது மோசமாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் கால்வாயை வந்து தேசிய மயமாக்கியிருக்காரு யாரு நாசர் அவர் பிரிட்டிஷ் கல்வியா இருந்தா கூட இவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் தேசிய மயம் ஆகி வச்சிருக்காரு ஏன்னா அது வேஸ்டா போயிடக்கூடாது நாசமா போயிடக்கூடாது மோசமா போயிடக்கூடாதுன்ற மாதிரி தான் அவ்வளவுதான் அப்படி போய்தான் நினைச்சுதான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம லிங்க் பண்ணிக்க வேண்டியது அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாலஸ்தீன தேசத்தின் முதல் அதிபர் யார் பாலஸ்தீன தேசத்தின் முதல் அதிபர் யார் அப்படின்னா யாசர் அராபத் யாசர் அராபத் இது எப்படி யாவது வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா பாலித்தீன் யாவது வச்சுக்கோங்க பாலித்தீன் அப்படின்னாக்கா பால பாலஸ்தீனா அப்படின்னு வச்சுக்கோங்க பாலித்தீன் யார் சார் அப்படின்ற மாதிரி ஆ சார் அப்படின்ற மாதிரி தான் யார் சார் பாலித்தீன் கவர் வச்சிருக்கோமா யார் சார் அப்படின்ற மாதிரி தான் பாலத்தீன் தேசத்தின் முதல் அதிபர் யார் பாலித்தீன் கவர் முதல்ல வச்சிருந்தது யாருப்பா அப்படின்னா யார் சார் நாங்களும் வைக்கல சார் அப்படின்ற மாதிரி தான் பாலஸ்தீன தேசத்தின் முதல் அதிபர் யார்னா யாசர் அராபத் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சிருச்சு தொடர்ந்து பாருங்கள் இது லெசன் டென்த் லெசன் ஃபோர் சோசியல் சயின்ஸில் லெசன் ஃபோர் இது தொடர்ந்து பாருங்க அடுத்தடுத்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அங்க போய் பாருங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்ப்பா என்ன பண்றது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தட் தட்டி விடுங்க எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனல்ல போடுற நோட்டிகேஷன் எல்லாமே ஒன்லி ஒன் இது வந்து எஜுகேஷன் சேனல் அதாவது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் அதில் வரும் அதனால உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்றாதீங்க தொட்டு தூரம் தான் வெற்றி நல்லதே நினப்பும் நல்லதே நடக்கும் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ Thank you.